வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் படைத்தவர்கள் இந்த முறை எங்களை விட்டுடுங்கள் என்று தலைமையிடம் சொல்லுகிற நிலை இதற்கு முன் எப்போதும் இருந்தது. பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலையில் உள்ள மிக கணிசமான வாக்காளர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து வந்தார். பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்கவங்க எப்படி அதிமுக கொடுக்கணும்? இன்றைக்கு அதிமுக நேர் எதிர் திசையில் பயணிக்கிறது. இந்த வேட்பாளருக்கே மணி பவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சோ, ஆனா பாஜக ரெடியா இருக்கா? பாஜக என்ன தோத்த தேர்தல் யாருமே நிக்காம இருந்திருக்காங்க. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் சாதாரணமான சேதாரணமாக இல்லாமல் சேதாரம் பெரிதாக இருக்குமானால் அதிமுக என்ன நிலைமைக்கு வரும்? அதனுடைய ஷேப்பே மாறுமா? ரெண்டுமே ஒன்னா இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாயிருக்கும். அந்த கூட்டணி என்னை பொறுத்தவரை 20 சீட்டுக்கு மேல. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இங்க ஓட்டு சதவீதம் 3-4 அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாற்றுல இருக்கு. இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணாமலையின் மீது பெரும் ஈடுபாடு காட்டுவதை நான் வெவ்வேறு இடங்களில் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு சக்தியாக உருவெடுத்து வருகிறார். அதை நம்ம ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார்? இல்லை இல்லை, திமுக தாங்கள் ஒரு வலிமையான அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த வலிமைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை குறையவில்லை என்பதுதான் சட்டமன்ற தேர்தலுக்குமான செய்தியாக இருக்கும். நாங்கள் அநேகமாக முதலில் முடிக்கின்ற கூட்டணியாக இருப்போம். 20+4 போன தடவை ஒரு 5 முதல் 7 வரையிலான தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம். வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு. கூட்டணி கட்சியினர் ஒவ்வொருத்தரும் வந்து முக்கிய திராவிட கட்சிகள்கிட்ட பேசுறத பார்க்க முடியுது. அவங்கவுங்க எத்தனை சீட்டு கேட்குறாங்க, என்னென்னலாம் செய்ய போறாங்கிறதையும், வேட்பாளர்கள் உத்தேசப்பட்டியல்னு பல பேரையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா, பல்வேறு தேர்தல்களை பார்த்தவரா, இந்த எலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? முக்கிய திராவிட கட்சிகளிடம் பல்வேறு கட்சிகள் பேச துவங்கி இருக்கின்றன என்று நீங்கள் கூறிய அந்த முதல் கருத்தில் கொஞ்சம் மாறுபாடு செய்ய வேண்டியிருக்கிறது. முக்கிய திராவிட கட்சிகளில் 2 பிரதான கட்சிகளில் ஒன்று முக்கியமான எதிர்க்கட்சியான அண்ணா திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி குழு அமைத்திருக்கிறதே தவிர ஆலையில்லாத கடையில் டீ ஆத்துவதை போல இன்னும் யாரும் அவர்களிடம் பேசவில்லை. நேற்றைக்கு தான் எஸ்இபிஐ அந்த மாநாட்டில் பங்கேற்றுவதற்காக நன்றி தெரிவிப்பதற்காக அந்த செய்தி நான் பார்த்தேன். மாநாட்டில் பங்கேற்றதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மாநாட்டில் பங்கேற்ற அந்த செயலுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்போதே அலையன்ஸ் பற்றி ஒரு பேசியிருக்கலாம், ஆனால் அதிகாரபூர்வமான செய்தி குறிப்பு எதுவும் வரவில்லை. இது ஒரு பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் மிக விரைவாக அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துவிடும் என்று எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில இருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமா, பெரிய அளவில் இச்சு இருக்காது. நாங்கள் அநேகமாக முதலில் முடிக்கின்ற கூட்டணியாக இருப்போம். முதலில் பேச்சுவார்த்தைகளை முடித்து இறுதி செய்கின்ற கூட்டணியாக. கூட்டணிக்கு எத்தனை சீட்டு, நம்ம வேட்பாளர்கள் யாரு? எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற முறை போட்டியிட்டதை விட குறைந்தபட்சம் 2 இடங்களிலாவது அதிகமாக போட்டியிடுகிற வாய்ப்பு இருப்பதாக திமுக நண்பர்கள். 20+4 போன தடவை இந்த இடம் ஒரு சீட்டுகள் கூட நிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதே சமயத்துல பெரிய அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குகிற இடங்களை குறைத்து விடுவார்கள் என்று நான் கருதவில்லை. அதே சமயம் சென்ற முறை போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளில் ஒரு 5 முதல் 7 வரையிலான தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வேற தொகுதிகளை மாற்றி கொடுப்பது என்று அவர்களுக்கு கொஞ்சம், அவர்களையும் அதை அனுசரித்துக் கொண்டு அனுசரணையான உங்கள் பேசி கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல எந்த தொகுதிகள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் தலைமைக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டும் அவ்வாறு எதிராக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக. உளவுத்துறை தவிர நான் உளவுத்துறை என்று பொதுவாக நான் சொல்வதை ஏற்பவன் அல்ல. நான் கேள்விப்பட்டது திரு சபரீசன் அவர்கள் ஒரு குழுவை ஆப்பரேட் செய்கிறார் என்று விவரம் தெரிந்த சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த யார் யாருக்கு வாய்ப்பு இருக்காது என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. இப்போ அந்த கடலூர் எம்பியோ கேஸ் இருக்கு, அவருக்கு கேஸ் இருக்கிறது. அதே மாதிரி அந்த கான்ட்ரவர்சியலாக பேசக்கூடிய அந்த தருமபுரி எம்பி, இவர்களுக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு 5-6 பேருக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய
வாய்ப்பு மறுக்கக்கூடிய நெல்லை அங்கே இருக்க மோதல் ஏற்பட்ட காரணத்தினால அது இதெல்லாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக, அந்த தொகுதிகள் வேறு கட்சியினிடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூட நான் அறிகிறேன். அதில் வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது. சில பகுதிகளில் பாரதிய ஜனதா இன்றைக்கு வலுவாக காலூன்றி வருகிறது. சரி, அங்கே ஒரு கடும் போட்டி இருக்கும் என்று கருதப்படக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுப்பது என்பது எந்தெந்த இடங்கள்லாம் அப்படி பாஜக வலுவாகிட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல இப்படி யோசிக்கிறாங்க? இல்லை, நான் பொதுவாக நீங்கள் வந்து பொதுவாக முன்பு வந்து மேற்கு மண்டலத்தை சார்ந்த கட்சி என்று பாஜகவை சுருக்கி விடுவது உண்டு. பாஜக என்றால் கோவை, கன்னியாகுமரியில கோவையில கன்னியாகுமரி கோவை என்று இன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலும் அது வலுவாகத்தான் இருக்கிறது. அந்த பக்கம் டவுன் சவுத்துக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கோ அதிமுகவுக்கோ கடும் போட்டியை ஏற்படுத்தி ஒரு ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், எனக்கு உள்ளூர் பத்திரிகையாளர்களோ அல்லது உள்ளூரில் அங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையை சேர்ந்த முக்கியஸ்வரர்களோ என்னிடத்துல சொல்லு, கூட்டணி இல்லாமையேவா? கூட்டணி எப்படி உருவாக போகிறது என்பதை நாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கூட்டணி இல்லாவிட்டாலும் நாம் அதை மைண்டில் வச்சு வேலை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை பாரதிய ஜனதா நியமித்து விட்டது. இப்போ நம்ம அதை பேசுவதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நான் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வலிமையான கூட்டணி சிதைந்து விடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் என்ற காரணம் அல்லாமல் அவர் ஏதாவது பேசி யாரையாவது ஹர்ட் பண்ணி விட போகிறார் என்ற காரணத்தினாலும் திரு துரைமுருகன் எந்த குழுவிலும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக அவர் வந்து சீட்டு பேச வர்றவங்க கிட்ட கொஞ்சம் உரிமையின் பார்ப்பட்டோ அல்லது அவருடைய சுபாவத்தின் காரணமாக நக்கல் அடித்து பேசுவார். அங்கே இங்கே உங்களுக்கு கட்சி இருக்கு அப்படின்னு கேட்பார். இது கேட்டிருக்காரு, கேட்டு அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டு ஏதாவது பண்ண போறாருன்னு அவரை கவனமாக தவிர்த்திருக்கிறார்களோ என்று நான் கருத வேண்டியிருக்கிறது. இல்லைன்னா பொறுச்செயலாளர்ன்றதுனால இருக்கக்கூடாதுலாம் இல்லை, அவரையும் போட்டிருக்கலாம் ஆஸ் அ சீனியர் பர்சன். அந்த ரோலை திரு டிஆர் பாலுவிடம் கொடுத்து அவரையே கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று கூட சொல்கிறார்கள். ஆகவே இதில் வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தரை நுழைப்பதற்கு அதுவும் இருக்குது. வழக்கு காரணமாக, தண்டனை காரணமாக, மனச்சோர்வில் எதுவும் ஆழ்ந்து விடக்கூடாது, கட்சி நம்மை ஒதுக்கிவிட்டது என்று கருதக்கூடாது என்று திரு பொன்முடியை அவர்கள் குழுவில் அகாமடேட் செய்திருக்கிறார்கள். இல்லை என்றால் நிச்சயமாக அவர் அந்த குழுவில் இருந்திருப்பார். இந்த நேரத்தில் அவரை விடுவித்து விட்டோம் என்று வரக்கூடாது என்பதற்காக அவரை கவனமாக குழுவில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதில் சில உள்ள அரசியல்லாம் இருக்கிறது. திருமதி கனிமொழி அவர்கள் மிக கவனமாக முக்கியத்துவம் இல்லாத ஒரு குழுவுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு என்ன சார், அது ஒரு 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 பெரிய எக்ஸசைஸே கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணுவாங்க. திமுக அதிமுக மாதிரி பழைய அறிக்கையெல்லாம் கொஞ்சம் காப்பி பேசிங்கெல்லாம் கிடையாது. திமுக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணோம். திமுக வந்து கொஞ்சம் டூர் பண்ணி இல்லை வேற பிரதிநிதிகள்கிட்ட கருத்து கேட்கறதுன்றது எப்பவும் அணுகுமுறை பண்ணுறதுதான். அதில் கனிமொழி இல்லாததுனால ஒரு குறை ஏற்பட்டுற போகிறது கிடையாது. அவரை கவனமாக வேற குழுவில், முக்கியத்துவம் வாய்ந்த குழுவில் போடாமல் அதில் போட்டிருக்காங்க. அதுதான் அதில் விஷயம். தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழுவிலையோ, தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழுவாவது அவர் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டியவர்னு தவிர்த்திருக்கலாம். பேச்சுவார்த்தை குழுவில் ஏன் போடலை? ஏன் அவங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே, ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல? அதெல்லாம் கவனமாக தவிர்க்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த கருத்து திமுகக்குள்ளேயும் ஒன்று ரெண்டு பேர்ட்ட இருக்குது. அது வேறு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே திமுக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டியிருக்கிறது, தீவிரமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ பிரதான எதிர்கட்சிக்கு வந்தீங்க, இல்லை மட்டும் முடிச்சிடறது, இதில் கூட்டணி கட்சியினரில் வேற யாரையுமே விடுறதுக்கோ இல்லை அவங்கள கோவப்படுத்திட கூடாதுங்கிறதுலையோ மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்னு சொல்லி, வேற ஏதாவது ஆடான் ஆக வாய்ப்பு இருக்கா கமல்ஹாசன்? அல்ல, அவர் மட்டும் வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதில் வந்து ஏதாவது இந்த 2-3 ஷார்ட்கட் பண்ணி தான் பண்ண முடியும், அவர் அகாமடேட் பண்ணி தான் பண்ண முடியும். அதாவது காங்கிரஸுக்கான சீட்டை இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு சீட்டு குறைச்சா அவங்ககிட்ட தான் குறைக்க முடியும். திமுக போட்டியிடுகிற இடத்தை குறைத்து கொண்டு கமல்ஹாசனை சேர்த்துக்கும்னு நான் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அது எனக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணலை சார். நான் பேசின வரைக்கும் அவங்களுக்கு அந்த 2 கொடுப்பாங்க. அது கேட்கறது சார், நம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கூட கேட்பாங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் 2 சமீபத்தில் நடந்த மாநாட்டில் கூட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிருக்காங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான மாநாடா இருக்கும் போது எந்த மாநாடும் கூட்டம் வந்து இன்றைக்கு கூட்ட வைக்க முடியும். அதுவும் முதலமைச்சர் என்ற ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் வராரு. விசிகாவுக்கே ஒரு அடிப்படையில் பேஸ் இருக்கு, சில மாவட்டங்களில் பேஸ் இருக்கு. ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் கூட்ட முடியும். இன்றைக்கு சிபிஎம் ஆகட்டும் திருமா அவர்களாகட்டும் கூடுதலாக ஒரு சீட் எதிர்பார்க்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதை தரக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு தருமா என்றால் தரக்கூடிய நிலை இருக்கலாம். அவங்க 22+ போடாம ஒரு ரெண்டை குறைச்சிட்டு ரவுண்டா 20 நிற்கிறதுனா தரலாம்.
ஆனால் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய முடிவில் திமுக போகாது. ஏனென்றால் காங்கிரஸ் வந்து செய்திகளா வந்து அதை மறுத்திருந்தாங்க, 21 சீட்டு பட்டியல். பாஜக அதற்கு ஒரு முக்கியமான காரணம், பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் என்று தேசிய அளவில் இருந்து வருகிற கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் திமுக தாங்கள் ஒரு வலிமையான அமைப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாநிலத்தில் இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வலிமைதான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை குறையவில்லை என்பதுதான் சட்டமன்ற தேர்தலுக்குமான செய்தியாக இருக்கும். இப்போ அதிமுக இந்த தேர்தலில் மோசமான தோல்வியை அடையுமானால் அது ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த வாக்காளர்களுக்கு அளிக்காது என்பது திமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சமாக திமுக பார்க்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2 தேர்தல்லையுமே ரொம்ப கம்மியா 2 பேருமே ஸ்வீப் தான் பண்ணாங்க. அதிமுக ஜெயிக்கும் போது ஸ்வீப் தான் பண்ணது, திமுக ஜெயிக்கும் போது ஸ்வீப் தான் பண்ணாங்க. அதற்கு பிறகு பிரதான எதிர்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா இந்த திராவிட கட்சிகள் ஒரு கட்சி தானே வருது. நிச்சயமாக அப்படி இருந்த சூழ்நிலை இப்போது இப்ப ஏடிஎம்கே 0 வாங்கினாலும் கூட, வாங்கும் பட்சத்துல கூட அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவா தானே இருக்கும். அதிமுக 0 வாங்குதா, 1-2 சீட்டு ஜெயிக்குதா, அதே மாதிரி பிஜேபி 1-2 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, அது நடக்க போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதிமுகனுடைய வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டால் அதிமுக என்ன ஷேப்ல இந்த தேர்தலுக்கு பிறகு வரும் என்பது தெரியாது. நீங்க அதிமுகல பிஜேபி உறவு வேண்டும் என்று கருதக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விருப்பத்தை விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் பாஜக முற்றும் முடிஞ்சு போனதுக்கு பிறகு இன்னமுமா நினைக்கிறாங்க, இன்னுமே பழனிசாமி எஸ்டிபிஎம் மாநாட்டுல தெளிவுபட சொல்லிட்டாரு. நான் சொல்லுவது அதிமுக பாஜக உறவு மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அதற்கான வாய்ப்புகள் 99% இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. 1% என்றது தொடர்ந்து இம்மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுவதை வைத்து நான் தூங்கும் போது எழுப்பி கேட்டா கூட நாங்கள் தெளிவாக இல்லை என்றுதான் சொல்வார்கள். தூங்கும் போது எழுப்பி கேட்டாலும் நாங்கள் தோற்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் நான் சொல்ல வந்த பாயிண்ட்ல இருந்து சிதறி போய்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் சாதாரணமான சேதாரணமாக இல்லாமல் சேதாரம் பெரிதாக இருக்குமானால் அதிமுக என்ன நிலைமைக்கு வரும், அதனுடைய ஷேப்பே மாறுமா, அது ஒரு கலகத்தை சந்திக்குமா, உட்கட்சி பூசல் பிளவாக வெடிக்குமா என்ற கேள்விகள் இன்றைக்கு அரசியல் அரங்கில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிமுகவுடைய அந்த ஒற்றை தலைமை கேள்விக்குறி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூட நான் பார்க்கிறேன். அந்த வாய்ப்புகள் இருப்பதை நான் வந்து அலட்சியப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் இது அத்தனையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்திருக்கிற முடிவு, பலரை கன்வின்ஸ் செய்து எடுத்திருக்க முடியும். அதற்கு காரணமாக திரு அண்ணாமலை சுட்டி காட்டப்பட்டார், அவருடைய சில பேச்சுக்கள் சுட்டி காட்டப்பட்டன. ஆனால் அவருக்கு உள்ளூர இருந்த கணக்கு என்னன்னா 2026 அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருப்பார். அதற்கு இப்போதே நாம் போய் வலு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்பது அவர் மனதில் இருந்த கேள்வியாக இருக்கக்கூடும், இதை நான் யூகிக்கிறேன். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சென்சிபிள் திங்கிங் பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா 2024 நீங்க சேர்ந்து ஒரு 7-8 MP ஜெயிக்கிற வேலையை பார்த்து 26 நம்ம ஆட்சி அமைப்போன்ற அந்த பில்டப்பை கொண்டு வந்திருக்க முடியும் 24 ஜெயிக்கிறதன் மூலமா. இப்ப அந்த வாய்ப்பை தவறு விடுகிறோம். இப்ப அதிமுக கூட கூட்டணியில வேற யாரெல்லாம் செல்ல வாய்ப்பு இருக்கு, பாஜக கூட கூட்டணியில வேற யாரெல்லாம் செல்ல, பாஜக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே பாமக தேமுதிகவை வந்து யார் இழுக்க போகிறார்கள் என்பதுல ஒரு முக்கியமான பார்வை இப்போது ஊடகவியலாளர்கள் மத்தியில இருக்கு, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலே இருக்கு. இதை தவிர ஏற்கனவே இந்தியாவில் இருந்தவர்கள் என்றால் தமாகா, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் கட்சி, அதே மாதிரி புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனுடைய கட்சி, ஐஜேகே, இவை இப்படி சில கட்சிகள் இருக்கின்றன. ஐஜேகே போன தடவை திமுக கூட்டணி, இந்த தடவை என்டிஏ. அதன் பிறகு அவர் மோடி தான் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட பேசினார். திரு ஏசி சண்முகம் எனக்கு அளித்த நேர்காணல்ல மீண்டும் மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று பேசினார். இன்னும் கேட்டான ஓலாக இருப்பது தமாகாவும் புதிய தமிழகமும். புதிய தமிழகத்துக்கு என்ன சிக்கல்னா அதிமுகவோட சேர்ந்தா மட்டும் போதாது, தென்காசியில் அவரோ அவருடைய மகனோ வெற்றி பெறுவதற்கு. தென்காசியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா மிக வலுவாக காலூன்றி இருக்கிறது அந்த நாடாளுமன்ற தொகுதியில். இரண்டாவது, அவரோ அவர் மகனோ வெற்றி பெறுவது மட்டுமே இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வர விரும்புகிற கட்சிகள் பாஜக அதிமுக ரெண்டுமே ஒன்னா இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாயிருக்கும். அந்த கூட்டணி என்னை பொறுத்தவரை 20 சீட்டுக்கு மேல 20 சீட்டுகள் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கு.
ஆனால் அந்த 20 சீட்டுகள் வெற்றி பெறாமல் போனதுக்கு அந்த கூட்டணி உடைந்தது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் புதிய தமிழகம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஏன் ஒரு முடிவெடுப்பதில் ஒரு தயக்கம் வருகிறது என்று நான் ஒரு ஊடகவியலாளராக அரசியல் பார்வையாளராக நான் பார்க்குறேன்னா, மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு மோடிக்கும் தான் நாடு முழுக்க பேச்சிருக்கிற நிலையில் நம்ம தட்டி முட்டி ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா ஒரு இணையமைச்சர் இல்லை ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர் என்பது உறுதியாகிவிடும். இப்போதே பாஜக ஓடு சேர்ந்து நாங்கள் உங்கள் பக்கம்தான் மோடி தான் வர வேண்டும் என்பதை அவர்கள் சொல்ல தொடங்கினால் அந்த கட்சிக்கும் சொல்ற பாமக தேமுதிக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி இவங்க எல்லாமே பாஜக கூட கூட்டணி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் சொல் நான் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லல, இந்த ஆஸ்பெக்ட கன்சிடர் பண்ணக்கூடிய காரணத்தை. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இங்க ஓட்டு சதவீதம் 3-4 அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாற்றுல இருக்கு. இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்கள் சொல்றீர்கள் அது 3-4 அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் 6-7% நெருங்கி பல இடங்களில் நிரூபித்து விட்டார்கள். இன்றைக்கு ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில் அண்மையாக வெளிவந்து கொண்டிருக்கிற செய்தியில் எந்த தொகுதியிலுமே 7-8 கம்மியாக வரல, சில தொகுதிகளில் 13-15 என்று போடுகிறார்கள் கிராஃபில். அதே போல வேறு சில தனியார் நிறுவனங்களும் சர்வே எடுத்திருக்கிறார்கள், அவர்களும் 12% குறையாமல் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கும் என்று கணித்திருக்கிறார்கள். தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேயில் பாரதிய ஜனதாவும் சர்வே எடுத்திருக்கிறது, அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் அரசியல் ரீதியான முடிவுகளை கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கணிசமான வாக்குகளை தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டும், அதனுடைய பலத்தை காட்டும். அது எங்கிருந்து அந்த வாக்குகளை புதிதாக பெறுகிறது என்றால், நான் ஏற்கனவே 2-3 முறை நீங்கள் உட்பட வெவ்வேறு ஊடகவியலாளர்களுக்கு அளித்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா இருந்தபோது பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலையில் உள்ள மிக கணிசமான வாக்காளர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து வந்தார்கள். அந்த வாக்காளர்கள் இன்றைக்கு பாஜகவுக்கு நேர் எதிராக ஆதரவு மனநிலையில் இருக்கவங்க எப்படி அதிமுக கொடுப்பாங்க? அதுதான் நான் சொல்றேன். நான் அது நான் ஏற்கனவே விரிவாக சொல்லியிருக்கேன், மீண்டும் நான் வேண்டுமானால் விரிவாக சொல்லுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான தலைவராக அவர் நடந்து கொண்டாலும் தன்னுடைய இந்து மத நம்பிக்கைகளை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்கியதில்லை. அதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இஃப் யூ வான் அதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னவென்று சொன்னால், அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் இந்தியாவில் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா. கரசேவர்கள் போவதை ஆதரித்தார், அனுமதித்தார், அப்படிப்பட்ட தலைவர். அதே போல நாம் வேறு சில உதாரணங்கள் இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா தீபாவளி சொன்னார், பாஜக எதிர்ப்பு மனநிலையில தானே இருந்தாங்க, தொடர்ந்து எதிர்ப்பு மனநிலையில மாறி மாறி இருந்தார், எதிர்க்கும் செய்தார், ஆதரிக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கடந்த காலத்துல அவர்கள் தானே இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நினைவுல இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அவங்க ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு அது கேட்டார்கள், அதை கேட்டார்கள். அப்போது என்ன மனநிலை, எதனால் அது பல்வேறு காரணிகளால் அது வந்தது, என்னை போன்று நெருங்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு தெரியும். 2011 தேர்தலில் கூட்டணி இல்லாமலேயே வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பதுதான் செல்வி ஜெயலலிதாவுடைய மிக அழுத்தமான கருத்தாகவும் பார்வையாகவும் இருந்தது. திரு சோ அவர்கள் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் உடன்பாடு ஏற்படுவதில் அவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அவரிடமே தேர்தல் முடிந்த பிறகு திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஆட்டிடியூடு மாறிய பிறகு செல்வி ஜெயலலிதா சொன்னார், நான் தனியாக போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன், கட்சியில் இருப்பவர்கள் சேர்ந்து சொன்னார்கள், நீங்களும் கூட்டணி வைத்துக் கொள்வது சேஃபாக இருக்கும் என்று சொன்னீர்கள், அதன் காரணமாக நான் கூட்டணி என்ற முடிவுக்கு வந்தேன். எதனால சொல்றேன்னா, அது ஒரு மெயின் ரீசன். 2014 அவங்க மைண்டில் தனியா போவது என்ற முடிவு எடுத்ததற்கு. இரண்டாவது, அகில இந்திய அரசியலில் ஒரு குழப்பமான சூழல் உருவானால் செல்வி ஜெயலலிதாவும் பிரதமர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. திரு சோ அவர்களே அதை பேசியிருக்கிறார். 2012 நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் திரு மோடி அவர்களும் அத்வானி அவர்களும் இணைந்து கலந்து கொண்டார்கள். அந்த ஆண்டு விழாவில் திரு சோ அவர்கள் இந்தியாவில் முதன் முதலாக நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவிடம் கோரிக்கை வைத்தவர் திரு சோ. அதை திரு அத்வானி அவர்கள் முன்னிலையில் வைத்தார். அப்போது திரு சோ என்ன சொன்னார் என்றால், மோடி பிரதமர் வேட்பாளர் ஆக்குங்கள், எலெக்ஷன் கேம்பெயினே வேற மாதிரி ஆகிவிடும், மோடி வேண்டுமா வேண்டாமா என்று ஆகிவிடும், ஒருவேளை அந்த தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் உங்கள் ஆதரவை வேறு யாராவது தர வேண்டும் என்றால் நீங்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுங்கள் என்று
2012 ஆண்டு விழா மேடையில் சோ கோரினார். அந்த சிந்தனையும் அவருக்கு இருந்தது. அகில இந்திய அரசியலில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தால் செல்வி ஜெயலலிதா கேன் ரீப்ளேஸ் தேன் எனி அதர் லீடர். ஆகவே அதற்கு வெவ்வேறு காரணம் இருந்ததே தவிர ஆன்டி மோடி அல்லது ஆன்டி பிஜேபி என்ற தாட் அல்ல. அவர் தனது இந்து மத நம்பிக்கைகளை அழுத்தமாக வெளிப்படுத்தி வந்த காரணத்தால் அந்த சிந்தனை உள்ள வாக்காளர்கள், அதன் காரணமாகவே அவருடைய பக்தி காரணமாகவே திமுக ஒரு நாத்திகவாதம் பேசுகிற கட்சி என்று கருதக்கூடிய பல வாக்காளர்கள் அதிமுகவை நோக்கி போனார்கள். இன்றைக்கு அதிமுக நேர் எதிர் திசையில் பயணிக்கிறது. சிறுபான்மையினரை வாக்குகளை கவர்வதற்காக பாஜகவை முடிந்தவரை எதிர்க்கிறது. அதை பார்க்கும்போது அந்த வாக்காளர்கள் நிச்சயமாக அதிமுக வாக்களிக்க மாட்டார்கள், பாஜக நோக்கி திரும்புவார்கள். அதை தவிர தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு சக்தியாக உருவெடுத்து வருகிறார். அதை ஆதரிக்க வேண்டும் என்ற மனநிலை இன்றைக்கு இளைஞர்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார்? இல்ல இல்ல, இன்றைக்கு போகிற இடமெல்லாம் புதிய வாக்காளர்கள் அண்ணாமலையின் மீது பெரும் ஈடுபாடு காட்டுவதை நான் வெவ்வேறு இடங்களில் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டு, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன், சேதாரம் ஏற்பட்டு அந்த ஒரு சங்க் ஓட்டர்ஸை பிஜேபி இழுக்கும். அதன் காரணமாக சிக்கல் தோன்றக்கூடும் என்பது என்னுடைய அதிமுக கூட்டணி இன்றி போட்டியிட்டாலும், தனியா நின்று 40 தொகுதியிலையும் போட்டியிட்டாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இத்தனை நேரம் நான் சொன்னேன். புரியுது, அதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் 28% என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் குறையும் என்கிறேன் நான். அமமுக ஓபிஎஸ் அவர்களும் பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? அது நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி, பாஜக கூட்டணி உங்களுடைய ஒரு பத்திரிகையாளரா பல எலெக்ஷன்ஸ் பார்த்தவரா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியில வேற யாரெல்லாம் இருப்பாங்க? இல்ல, அதிமுக கூட்டணியில எனக்கு அவர்கள் வந்து, நான் சில விஷயங்களை வந்து யூகமாக நாம் கேள்விப்படுகிறவற்றை அல்லது சில பேச்சுக்கள் அரசியல் அரங்கில இல்ல நம்ம பல கட்சியினரோட பேசுகிற நேரத்துல கேள்விப்படுற தகவலை எல்லாவற்றையும் நாம வந்து என்ன சொல்றது அப்படி பேச முடியாது. அது நம்ம இல்ல, நான் சொல்றேன், அவர்கள் பல்வேறு ஆஃபரை கொடுத்து கூட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆஃபர்னா வெவ்வேறு ஆஃபர். ஒரு கட்சியோட பேசும்போது சார், திமுகவே கூட தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கலையே, அப்படி எந்த கட்சியுமே அணுகக்கூடிய விஷயம்தான். நான் என்ன அந்த மாதிரி எதுவும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லவில்லை. அவையெல்லாம் பேச்சுவார்த்தையில் இடம்பெறக்கூடும், அதன் அடிப்படையிலும் சில கட்சிகள் முடிவுக்கு வரக்கூடும். வெற்றி வாய்ப்பை சார், வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டு எந்த கட்சிக்கும் சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவெடுப்பார்கள். எந்த தொகுதி என்பதை அடிப்படை கொண்டு, நமக்கு என்ன தொகுதி கிடைக்கும், அதில் ஜெயிக்க முடியுமான்னு. அடுத்தது ஜெயிச்சு போய் என்ன பண்ண போறோம், வெறும் எம்பியா மந்திரி வேணுமான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டு அதிமுக திமுக ரெண்டு அணியிலும் இல்லாமல் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அந்த சமயம் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளை வாங்கியது தமிழ்நாட்டில். ஆகவே ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 2 தொகுதியில் வெற்றி பெற முடியும், பாஜக அணியில் சேர்ந்தா ஒரு அமைச்சரோ இணையமைச்சரோ பெற முடியும். நான் சார் இப்போ இன்றைக்கு பல தகவல்கள் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம், நம்ம நீ கூட தான் ரெண்டு பேருமே நம்ம பார்க்குறோம். திருமதி பிரேமலதா அவர்கள் கூட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கேட்கிறார் அப்பார்ட் ஃப்ரம் சீட்ஸ் என்று. இதெல்லாம் யார் ஆஃபர் பண்ண முடியும் என்பதை பொறுத்துதான் அந்த கூட்டணி உருவாகும். அதிமுக வேட்பாளராக வரத்துக்கு தயங்குறாங்க வேட்பாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறீங்க, அதெல்லாம் இல்லை, நான் அதை பின்னாடி வரேன். இப்ப நீங்க வந்து அந்த கேட்டதுக்கு 2 அணிகளில் இப்போ திமுகவை தவிர்த்து, இல்ல இல்ல, பாஜக அதிமுக 2 அணிகளிலும் ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்த அந்த என்டிஏல இருந்த சில கட்சிகள் 2 அணிகளிலும் பிரிந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 2 பேர் அங்க 2 பேர், இங்க 3 பேர் அங்க 3 பேர் என்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஓட்டு சிதறலை ஏற்படுத்தி திமுக மிக பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வழிவகுக்கும் என்பது என்னுடைய பார்வை. இப்ப நீங்க அடுத்து அந்த அதிமுகவில் போட்டியிட தயங்குவது பற்றி அதான உங்க கேள்வி. இது நான் சில நண்பர்கள் நான் தனிப்பட்ட முறையில் பேசி சில நண்பர்கள் போட்டியிடுவதாக பத்திரிகைகளில் பெயர்கள் வருகிறது. இவர் அந்த சீட்டை கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த சீட்டை கேட்கிறாரு, இவர் அந்த சீட்டை கேட்கிறாருன்னு சில நேம்ஸை கோட் பண்ணி வெவ்வேறு பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. தின மற்றும் வார பத்திரிகைகள், வாரம் இருமுறை சஞ்சிகைகளில் இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக அந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டனவா அல்லவா, அவர்களை தனிப்பட்ட முறையில் அறிந்தவன் நீண்ட காலமாக
என்ற அடிப்படையிலும் ஆஃப் த ரெக்கார்டாகவோ அல்ல ஆன் த ரெக்கார்டாகவோ ஏதாவது பேசுகிறார்களா என்று கேட்பதற்காக ஒரு ஊடகவியலாளராக குறைந்தது ஒரு நாலஞ்சு பேரோடு நான் பேசினேன். பெயர்கள் குறிப்பிடப்பட்டவர்களே, அந்த நாலஞ்சு பேரும் ஒரே மாதிரியாக அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் கேட்பதாக இல்லை, எப்படிண்ண காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்ன அலையன்ஸும் இல்லை, எப்படி நான் ஜெயிக்க முடியும், இல்லைண்ணா தப்பாக போடுறாங்கண்ணா, இஷ்டத்துக்கு போடுறாங்களே, என்னெல்லாம் கேட்டார்னா வேணாம்னு சொல்லிடுவேன் என்று ஒரே மாதிரி. எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்க முன்வர தயாரா இருக்காரு, அவங்க வேண்டாங்கிறாங்களா? முன்வர தயாராக இருந்தால் அவர்கள் பெயர் அடிபடுகிற காரணத்தால் நீங்கள் நிற்பதாக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டபோது, நிச்சயமாக நான் தொலைபேசியில் பேசிய நபர்கள் கேட்டால் கிடைக்கக்கூடிய நபர்கள் தான், சீட்டு கேட்டால் அவங்களுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி நபர்கள் தான், ஆனால் மறுத்து விட்டார்கள். நான் ஏதோ இது உங்கள் நேர்காணலில் பேசிட்டு போனோன்றதுக்காக சொல்ல, இன்றைக்கு வெளிவந்திருக்கிற துக்குளக்கில் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். இந்த மாதிரி சிலரோடு பேசி அவர்கள் மறுத்து விட்டார்கள், பத்திரிகையில் வந்த செய்தியை மறுக்கிறார்கள். இப்ப இதே கவலை இதே இல்லை, நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை எழுதிய போதே நான் இன்னொன்றையும் சொன்னேன், இப்ப நான் இங்கேயும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலோ, அதற்கு பிறகு அந்த இயக்கத்தை மேலும் வலிமைப்படுத்தி அகில இந்திய அளவில் பேசுபொருளாக்கிய ஒரு இயக்கமாக மாற்றிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலோ இந்த நிலைமை இருந்ததில்லை. வேட்பாளரை தேட வேண்டிய நிலைமை இருந்ததில்லை அதிமுகவுக்கு. அல்லது தேடியதான் போட்டுருவாங்க, அல்லது நான் சொல்லுவதை போல வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் படைத்தவர்கள் இந்த முறை எங்களை விட்டுடுங்கண்ணே என்று தலைமையிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலைமைக்கு வேண்டிய அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடமோ சொல்லுகிற நிலை இதற்கு முன் எப்போதும் இருந்ததில்லை. இப்ப பேசும்போது ஏதோ 15 கோடின்னு ஒண்ணு எல்லாம், 15 கோடி என்று பத்திரிகையில் வந்த செய்தி நானும் கேள்விப்பட்டேன். அதாவது 15 கோடி இருந்தால் நீங்க வந்து அப்படி வைத்திருக்கிற ஆளாக இருந்தால் நாம நிறுத்தி விடலாம், அப்படி அதன் மூலம் போட்டி 15 கோடி செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. தயாராக இருக்கக்கூடிய கட்சி தயாராக இல்லை, நான் கேள்விப்பட்டது பத்திரிகையில் வந்திருக்கிற வேட்பாளர் வந்த செய்தி தான். வேட்பாளர் அந்த வலிமை படைத்தவராக இருக்க வேண்டும், பண வலிமை படைத்தவராக இருக்க வேண்டும். ஆனால் நான் இது அதிமுக தான் முதல் முறையாக செய்கிறேன், திமுகவில் தான் முதல் முதலில் வந்தது அண்மை காலத்தில், நான் சொல்வது ஒரு 20 ஆண்டு காலத்தில், அதற்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஏன் இதை மிக அழுத்தமாக சொல்லுகிறேன், பாஜகவும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான்? இல்ல இல்ல, பாஜகவுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் அளவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக மேலேந்து பணம் கொடுப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் அளவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க உடனே நான் ஒரேடியாக மறுப்பேன் என்று நினைக்காதீர்கள், பாஜக மேலிடமும் பணம் தரும், இவங்க அளவுக்கெல்லாம் தர முடியாது. நான் சொல்வது வேற, நீங்க சொல்றது வேற. த கேண்டிடேட் சுட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இது, அவர்கள் அந்த வேட்பாளருக்கே மணி பவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மசில் பவர் கட்சி பார்த்துக்கோ, மணி பவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது, நீங்க திமுகவும் கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மறந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அல்லது நீங்க அப்போது ஊடகத்துறையில் வந்திருக்கிறீர்களான்னு தெரியல. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலின் போது, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 2004 அல்லது அதற்கு முன்பா என்று தெரியவில்லை, நான் சில பெயர்களை குறிப்பிட தவிர்க்க விரும்புகிறேன். கலைஞர் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பிரமுகர், மிக முக்கியமான சூசகமாக சொல்வதாக இருந்தால் அன்றைய தேதியில் செல்வாக்காக இருந்த குடும்ப பிரமுகர் அவர், நீங்கள் பணம் வசதி படைத்தவனை நிறுத்துங்கள், தேர்தல் நேரத்தில் தாராளமாக செலவழிக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு புது பாயிண்ட்டை சொன்னார். என்ன செய்வது, குறிப்பிட்ட அமௌண்ட்டை பார்ட்டியில் டெபாசிட்டாக கட்ட வேண்டும். இது பின்னாளில் அதிமுகவுக்கும் இது வந்தது இந்த வழக்கம். அப்போ என்னாச்சு, இதை எதிர்த்து கட்சியை விட்டு போக வேண்டிய நிலைமை யாருக்கு ஏற்பட்டதுன்னா திரு ஆலடி அருண் அவர்களுக்கு ஏற்பட்டது. 2004 இருக்காது, அதற்கு முன்னா இருக்குமா, 2004 தான் நினைக்கிறேன். அதன் பிறகு சிறிது காலத்தில் அவர் மீண்டும் வந்து விட்டார். ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டு புரட்டி கிரட்டி ஏதோ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒன்று பிளட்ஜ் பண்ணிலாம் அதை செய்ததாக என்னிடம் அவரே பகிர்ந்து கொண்ட தகவல் அது. இதற்காக சொல்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இல்லை, இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி பற்றி சொல்லும்போது, இதே கூட்டணி பிரச்சனை எப்படி வெல்வது என்பது தெரியல, இது நடந்தால் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் பிஜேபிக்கும் அதே விஷயம் தான் நடக்கும், ஆனால் பிஜேபியில் போட்டியிட தயாராக இருக்காங்களா? பிஜேபி நிச்சயமாக வேட்பாளர்களை கண்டறிகிற பணியை தொடங்கிவிட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன். தொடங்கிவிட்டு அவங்க வந்து முடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கல. இப்பொழுதுதான் பொறுப்பாளர்கள் 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள்
பாராளுமன்ற குழு, அந்த பணி தேர்தல் பணிக்குழு, கோட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி அளவில் சட்டமன்ற தொகுதி அளவில் பொறுப்பாளர்கள் என்றெல்லாம் போட்ட போதே தேர்தல் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற வேண்டும். நம்ம இன்னும் லாஸ்ட் ஷார்ட்லிஸ்ட் மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்பது போன்ற வாதங்கள் நடைபெற்றதாக வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சோம். ஆனால் பாஜக ரெடியா இருக்கா? பாஜக ஏற்கனவே அந்த மாதிரியான பரீட்சைகளில் இறங்கியவர்கள் தான். அவர்கள் வந்து பாஜக என்ன தோத்த தேர்தலெல்லாம் யாருமே நிற்காம இருந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு அமையக்கூடிய கூட்டணியில் சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு எங்கெங்கெல்லாம் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்களோ அங்க கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். எங்கெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்போ அல்லது இரண்டாவது இடமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூடுதல் கவனத்தை ஏற்கனவே கடந்த 6 மாதங்களாக செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய தகவல். அவங்க ஏற்கனவே அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு 9-11 தொகுதி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இப்போ அதுதான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கலே கூட. அந்த 12-13 தொகுதிகளில் ஒரு 7-8 தொகுதியில் அவங்க 2வது இடம் வந்துட்டாலே அதிமுகவுக்கு பெரிய இடைஞ்சல். போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களை எதிர்த்து களம் கண்டாங்க. இந்த தடவை பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஆனால் களம் காண வாய்ப்பு இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லன்னு ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை மீண்டும் களத்துக்கு வந்து எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குறித்து உங்கள் நிறைவு. டாக்டர் தமிழிசை அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக நானும் கேள்விப்படுகிறேன். அவர் தூத்துக்குடியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு குறைவு என்று நான் அறிகிறேன். அவர் வேறு தொகுதிகள் சில தொகுதிகளை பரிசீலனையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி, தென்சென்னை போன்ற ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாமா என்ற பரிசீலனையில் இருப்பதாக அறிகிறேன். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன், திரு கருப்பு முருகானந்தம் போன்ற சில முன்னணி தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறதற்கான வாய்ப்புகள் எம்எல்ஏவா இருக்க நயினார் நாகேந்திரனா அது ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை அங்கே வந்து டாக்டர் தமிழிசை நிற்பதாக இருந்தால் அவர் தேர்தல் வேலை பார்க்கக்கூடும் சொல்றேன். டஃப் ஃபைட் கொடுக்கணும் ஒரு வலிமையான. இதற்கிடையிலே திரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அறிகிறேன். அப்படி இருந்தால் அவர் திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வலிமையான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று பாஜக கருதுகிறது. அப்படி வலிமையான வேட்பாளர் நிப்பாட்டணும் நினைக்கும் போது அண்ணாமலை அவர்களும் போட்டியிடணும்ல, ஏன் அவர் போட்டி? அண்ணாமலை ஒருவேளை மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்திற்கு பயன்படுவார் என்று கட்சி கருதலாம். எனக்கு என்ன அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னு தெரியாது. கட்சி போட்டியிட சொல்லி கட்டளையிட்டால் ஒருவேளை அவர் போட்டியிடக்கூடும். அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி கூட ரூமர் வந்திருக்கு, கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே அது தெரியல. ஏனென்றால் 2026 மனதில் நிறுத்தி அவரை கட்சிக்கு இறக்கி விட்டிருந்தால் அவரை சட்டமன்ற தேர்தல் இப்போ தான் அது பண்ணுவாங்க. இல்லை மறுபடியும் இப்போ கொண்டு வந்துட்டு கூட அப்புறம் ரிசைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற்றா அதுதான் எதுவும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வருகிற தேர்தலில் மிக கணிசமான வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டும் என்பது என்னுடைய பார்வை. என்ன நடக்க போதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.